எனக்கு அன்பானவர்களே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 18:8-9 வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1,000 கொடுத்தார், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாரகாரமாய் பார். சவுலுடைய முதல் வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? தாவீது கோலியாத்தை கொண்டுட்டு உள்ளே வாரார் எருசலேமுக்குள்ளே, என்னுடைய இருதயம் எப்படி போகுது பாருங்கள். சரி, ஒரு ஜெயம் வந்துருச்சே, இஸ்ரவேல் தேவனை நிந்திச்சிட்டாங்களே, ஒரு வாலிபன் ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னு சந்தோஷம் இல்லை. தாவீது மேலே அவனுக்கு அவ்வளோ பொறாமை நாவி சவுலுடைய வீழ்ச்சிக்கு முத காரணம் பாருங்கள், காய்மாரகாரம். அந்த இடம் கொடுக்க கொடுக்க பொறாமை நாவி மோசமானது. பொறாமை உங்களை எலும்ப உருக்கிரும் பாருங்கள். அவன் பெரிய ஆளோ, ஆண்டவர் ஒரு ஆளை பயன்படுத்தும் போது, உயர்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது, கனம் பண்ணும் போது, உபயோகப்படுத்தும் போது பொறாமை மட்டும் வந்துடாம நீங்கள் வீழ்ச்சி அடைய தொடங்கி விட்டீர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கே நீங்கள் மாற ஒப்பு கொடுத்துருங்க. அப்படி இருந்தால் தேவசமூகத்தில் விழுந்து அர்ப்பணித்து இந்த பொறாமை நாவி உங்களை விட்டு வெளியேற தேவசமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிங்க. பொறாமைக்கு மட்டும் இடம் கொடுத்துறாது எந்த விதத்திலும். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் இந்த காய்மாரக்காரம், எரிச்சல், பொறாமை நாவி மாற ஒப்பு கொடுக்கும். அது ஒரு எலும்பு உருக்கி போல எங்களை மண்ணி சுவாமி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் இவ்வளோ ஜெபம் பண்ணுறாரு, இன்னும் ஜெபிக்கணுங்கிற அந்த பொறாமை வரட்டும் சுவாமி. இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யணும், இன்னும் அதிகமாக கொடுக்கணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் என்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே வரட்டும், மாற ஒப்பு கொடுக்கும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென்.